கஷ்டப்பட்டு இருக்காங்களே சொல்லிட்டு எல்லாருக்கும் உதவணும் அப்படின்னா ஒரு கை பத்தாது. ஓயே பனானா லீஃப். இவருக்கு ஸ்ட்ரோக் அடிச்சிருக்கு, எனக்கும் வெள்ளை ரத்த கூட, என்னால படிக்க வைக்க முடிய சூழ்நிலை. இது அவங்களுக்கு தான் தெரியும் அதோட வேதனைகள் என்னன்னு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம் தமான் பூங்கா ராயா புக்கி புரோந்தோங்களுக்கு இருக்கு. இங்க நிறைய, இங்க மட்டும் இல்ல நிறைய இடங்கள்ல வந்து நம்மளுடைய மக்கள் நிறைய பேர் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. கஷ்டப்பட்டு இருக்காங்களே சொல்லிட்டு எல்லாருக்கும் உதவணும் அப்படின்னா ஒரு கை பத்தாது, நிறைய கை இருந்தால் உதவலாம் இல்லையா. சரி, இது நம்மளுடைய சன் ஃபன் ஃபாதர் கிச்சன் மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். எப்பவுமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவோட சமைப்போம், பிறகு நானும் என் சன் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் போய் அந்த மாதிரி விஷயங்கள் ஃபன்னாக பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த எபிசோட் வந்து அப்படி இருக்காதுங்க. இந்த எபிசோட் வந்து ஒருத்தவங்களை இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 குழந்தைகள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் உடல் நலம் சரியில்லை, அவங்க கணவருக்கும் உடல் நலம் சரியில்லை. சரி, அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல. காரணம் என்னென்னா பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கும் செலவுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் இருந்துட்டாங்க. அந்த வகையில் நானும் என்னோடய நண்பர் பூனேஸ்வரன் ரெண்டு பேரும் சேர்ந்து மாதம் ஒரு 300 செலவு பண்ணி, வேனுக்கு செலவு பண்ணி அந்த பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருந்தோம். இப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அண்ணே எனக்கு வந்து நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நானே இந்த குடும்பத்தை சிறப்பாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்ன தான் வியாபாரம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆனால் நான் வந்து காலையில் நல்ல கூழெல்லாம் விற்பேன், அதாவது பலகாரம் நாசிலிமா இதெல்லாம் செஞ்சு விற்பேன், அதுக்கப்புறம் பூவெல்லாம் எங்கள் கட்ட தெரியணும், அந்த மாதிரி பூக்கடைலாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறேன், மத்தியானம் பூக்கடை வைக்கலாம்னு நினைக்கிறேன்னு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு தெரிஞ்ச நண்பர் அப்படின் பொழுது ஓயே பனானா லீஃப். இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பாபு கிட்ட, அவர்கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்லியிருந்தோம். அவர் உடனே, ஐயா இப்படிப்பட்டவங்களுக்கு நிச்சயமாக நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும், என்ன காஸ்ட் வருதோ சொல்லுங்கள், நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே நாம் அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாம் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். அவங்க என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான தேவைப்பட வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வாங்கி தரப்போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய சன் ஃபன் ஃபாதர் கிச்சன் மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். போறீங்களா இல்லையா? போறீங்களா? ஓகே, சூப்பரா இருக்கா? சூப்பர், இதான் வீடா? சரி மக்களே, இப்ப நம்ம அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு ஃபிளைட் வீட்டுலதான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையை தராதரத்தை சிறப்பா கொண்டு போறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கஷ்டமா இருந்தாலும் எங்களால் முடியும்னு அவங்க கேட்டிருக்காங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு போலாம், வாங்க. வணக்கம், என் பேர் உமாபதி. நான் வந்து சுங்கப்பட்டனில் இருந்தேன். முன்னே வீட்டுக்கு வரைக்கும் வந்து 2017 ஸ்ட்ரோக் அடிச்சிருச்சு. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து வீடு மாதிரி இங்கே வந்தோம். கொஞ்சம் ஜாமான் இதெல்லாம் இருப்போம். ஹோம் கிளினிக்காக டிக்கெட் விற்றுருந்தோம், எங்களால் சமாளிக்க முடியல. நாங்கள் பேனா டியூஷன்லாம் விற்று தான் எங்கள் குடும்பத்தை பார்த்தோம். அப்பயும் எங்களால் சமாளிக்க முடியல. எங்கள் வருமானம் ரொம்ப, எங்கள் வீட்டுக்காரருக்கு திருப்பி ஸ்ட்ரோக் அடித்து ரொம்ப முடியாமல் போச்சு, ரொம்ப கஷ்ட சூழ்நிலை. அப்போ அண்ணன் வந்தார், அவர் பேர் வந்து ஆனன்னு. அவர் வந்து கேட்டாங்க, ஏன் பிள்ளைங்க படிக்க வைக்கலன்னு. நான் சொன்னேன், என்னோடய கஷ்டம், என் டிரான்ஸ்போர்ட் காசு கட்ட முடியல, அதனால 2 பிள்ளைங்க ஸ்கூல். நான் டிரான்ஸ்போர்ட் காசு கட்டுறேன், அப்படி உங்களால் படிக்க வைக்க முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ அவர் ஒரு 4 டிரான்ஸ்போர்ட்டு அவங்க காசு கட்டுறாங்க, மாதம் 300 ரெண்டு அண்ணன் கட்டுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பூனேஸ்வரன். நான் உலுசுலாங்க ஒரு நகராண் மக்களுக்கு உறுப்பினர் இருக்கேன், அலி மஜித்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட பிள்ளைங்க வந்து அவங்க வாழ்கிற வீட்டிலேருந்து தமிழ் பள்ளிக்கு, முக்கியமான தமிழ் பள்ளிக்கு போகிறதுக்கான போக்குவரத்து வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சகோதரர் ஆனனோட இணைஞ்சு வந்து இந்த ஏற்பாடுகளை நடத்திட்டு இருக்கோம். இப்போ என் பிள்ளைங்களுக்கு வந்து மாதம் 300 கட்டுறாங்க, இந்த அண்ணன் 100 அந்த அண்ணன் 100. என் பிள்ளைங்க இப்போ தொடர்ந்து ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. கவிதை
காற்று போல சுவாசிப்போம், லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு. நாலு பிள்ளைங்க, பெரிய பையன் வந்து பேரு கணேசன், ரெண்டாவது பையன் பேர் வந்து பிரவீன்ராஜ், மூணாவது பொம்பளை பிள்ளை சாதனா, நாலாவது ஆம்பளை பையன் தினேஷ்ராஜ். எங்க மகன் வந்து ஆறாப்போட படிக்கல, என்னால படிக்க வைக்க முடிய சூழ்நிலை, எங்க வீட்டுக்காருக்கும் உடம்பு முடியல, அதனால இப்ப வந்து அவரு வந்து படிப்பு இல்லாம வீட்டுலதான் இருக்காரு. அப்பப்ப சின்ன சின்ன வேலை கை காசு கிடைச்சிட்டு அவரு போவாரு. இவருக்கு ஸ்ட்ரோக் அடிச்சிருக்கு, எனக்கும் வெள்ளை ரத்த கூட. ஆனா நான் மாசம் மாசம் மூணு மாசத்துக்கு போட்டு செக்அப் போயிட்டு இருக்கேன். சிலையா வசதிக்கு என்னால் முடியும், இந்த குடும்பத்தை என்னால் பார்க்க முடியும். எனக்கு கேட்டாங்க உங்களால் என்ன செய்ய முடியும்னு, நான் சொன்னேன் என்னால் ஒரு வியாபாரம் பண்ண முடியும்னா அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னா காலைல நாசிலிமா வர மத்தியானம் வந்து பூ கடை போடுறேன்ன அப்படின்னு சொன்னேன். தெரிஞ்சு சொல்லி எனக்கு ஜாமான்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு உதவி செய்யணும் சொன்னேன். ஜாமான் கொடுத்து நாளையிலேருந்து நான் வந்து வியாபாரம் தொடங்க போகிறேன். நான் அதை கண்டிப்பாக அந்த வியாபாரத்தை தொடங்கி, எனக்கு பூலாம் கட்ட தெரியும், வியாபாரத்தை தொடங்கி அந்த வியாபாரத்தை வச்சு நான் என்னால் மின்னுக்கு என் குடும்பத்தை கொண்டாட முடியும். அதை வச்சு என் பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு, இந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் என்னால் முயற்சி பண்ணி என்னால் முடியும். என்னால் அந்த வியாபாரம் பண்ணி எனக்கு மாலைலாம் கட்ட தெரியும், நான் சாப்பாடு கிளம்புவேன், பூ நாசிலி வியாபாரம்லாம் பண்ண தெரியும். அதை வச்சு நான் முன்னேறி வருவேன். இந்த நேரத்தில் உதவி செஞ்சது ஓயே பனலன் ரெஸ்டோரன் பாபு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. டாக்டர் சத்ய பிரகாஷ் அண்ணன் எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ இவங்க இந்த ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. பட் இந்த சூழ்நிலை அப்படின் பொழுது கஷ்டப்படுறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். பட் வந்து நாளைக்கு இவங்களோட இந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்னா இவங்க இப்போ செய்ய போகிற இந்த தொழில் தான். இந்த தொழில் செய்யும் பொழுது நிச்சயமாக வந்து நீங்கள் நிறைய பேர் கை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இவங்களோட இந்த சூழ்நிலையெல்லாம் மாறும். நாம் கொடுக்க வேண்டியது பணமாக இல்லைங்க, அவங்க செய்ய போகிற தொழிலுக்கு நீங்கள் எல்லாரும் சென்று ஆதரவு கொடுத்தாலே போதும், நிச்சயமாக அவங்க வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நம்மால் முடிந்தது எல்லாத்தையும் மாற்றலாம். நாம் நினச்சா எல்லாத்தையும் மாற்றி எல்லாருக்கும் நல்லது பண்ணலாம். அந்த நல்லது பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லோரும் கை கொடுக்கணும். இது நம்முடைய சன் ஃபன் ஃபாதர் கிச்சன் மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு பதிவை நாங்கள் போடுறோம். எதுக்காக அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு காலகட்டத்தில் இதுலேயும் ஒரு வருமானம், இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வருமானம் வந்துச்சுன்னா நாம் அந்த வருமானம் எடுத்து இவங்களுக்கோ இல்லை இந்த மாதிரி இன்னும் இருக்கிறவங்களுக்கோ நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாம். இது ஒரு நம்மால் முடிந்தது செய்வோமே. மக்களே, இதுவரைக்கும் நீங்கள் அவங்க பேசினதை கேட்டிருப்பீங்க. இது உண்மையான ஒரு பதிவு, இது அவங்களுக்கு தான் தெரியும் அதோட வேதனைகள் என்னன்னு. ஏன்னா ஒரு உடலில் இவ்வளோ பிரச்சனைகள் வைத்து கொண்டு அவங்க இந்த குடும்பத்துக்காக ஓடுறாங்க. சில பேர் வந்து அந்த பிரச்சனை இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்க நம்ம எங்கே பார்க்குறோம்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கையில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க அப்படி செய்யலை, தன்னோட குழந்தைகளை எப்படியாச்சும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உழைப்ப போகிறாங்களே, அதுவே பெரிய விஷயம். சரி, இப்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு காலையில் ஒரு பசியார் கடை வைக்கலாம்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து இரவு நேரத்தில் சாப்பாடு கடை தோசை அந்த மாதிரி வைக்கலாம்னு நினைக்கிறேன், அப்புறம் பூ கடை வைக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய மலேசியாவில் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓஏ பனனா லீஃப் பிரீஃபீட்ஸில் புக்கே பின்தாங் அப்போ ரவாங்களை திறக்க போகிறாங்க நம்ம பாபு குரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஓ இவங்களை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ வாங்கி கொடுங்க, ஓஏ மனநலிவு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கான பொருட்களை இப்போ நான் அவங்க வாங்கி தரப்போகிறோம், அதாவது வியாபார பொருட்களை வாங்கி தரப்போகிறோம். அவர் மட்டும் இல்லாமல் டாக்டர் சத்ய பிரகாஷ் அவரும் நம்மளோட இணைய போகிறாரு, அவரும் சப்போர்ட் பண்ணுற சொல்லியிருக்காங்க. அதோட நம்ம நண்பர் முக்கியமான தம்பி புவனேஸ்வரன் அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த வகையில் இந்த ஒரு பதிவு வந்து இவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, இதே மாதிரி உங்கள் இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரும் ஒன்று கூடினால் நிச்சயமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இப்போ இவங்களை கூட்டிக்கிட்டு நாங்கள் பொருள் வாங்க போகிறோம், அம்மா வாங்க போகலாம்.
இது வந்து நம்மளுக்கு ஒரு முயற்சி பண்ணி அவங்களோட பிரச்சனை முடிக்கிறது தான் நம்மளோட குறிக்கோள். நம்ம உதவி செய்கிறோம், என்னோட கனவு இதுதான். நம்ம மீன் கொடுக்கறதோட மீன் எப்படி பிடிக்கணும்னு கற்றுக் கொடுத்தனும் பிரச்சனை முடிஞ்சிடும். இந்தியர்கள் முன்னேறணும், கூட கூட பிஸ்னஸ் வேணும், நம்மளே சொந்தமாக முயற்சி பண்ணி இந்தியர்கள்லாம் முன்னேறணும். அதனால் இந்தியர்கள் கண்டிப்பாக எல்லாருமே ஒன்றே சேர்ந்து முன்னேறத்துக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக சாதிச்சாகணும். சரியா, நன்றி, வணக்கம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம டத்து சத்யபிரகாஷ் அவர்கள் வந்து ஒரு சின்ன நன்கொடையை அவங்களுக்கு வழங்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பிளாண்டர் ஒன்று கொடுக்குறாங்க. இவங்களோட சேர்ந்து நம்மளுடைய ஓஏ பனனா லீஃப் நிர்வாகம் வந்து அவங்க வியாபாரம் பண்றதுக்கு நிறைய பொருட்கள் அவங்களுக்கு இன்னைக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த வகையில் நமது மனமார்ந்த நன்றி. சன் ஃபன் ஃபாதர் கிச்சனில் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம். எப்பவுமே வந்து நம்ம சமைப்போம், சாப்பிடுவோம், நல்ல ஃபன்னாக ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்போம். சரி, முதல் முறையாக ஒரு எபிசோட் என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஏற்பாடு பண்ணி நிறைய பதிவுகள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே இன்னைக்கு இவங்களுக்கு என்ன வேணும் சொல்கிறப்போ அவங்களே சொல்லிட்டாங்க என்னென்ன வேணும்னு. இன்னைக்கு இந்த பொருட்கள் எல்லாமே அவங்களே கூட்டிகிட்டு போய் நம்ம வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு இந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா, ஓஏ மலேசியால சக்க போட்டு போட்டு கொண்டிருக்கும் உணவகம் பிரிஃபிட்ஸ்ல, புக்கி பிங்டாங், அப்புறம் பத்தி கேஃப்ல, இப்ப ரவாங்கில வர 19ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணி பிரம்மாண்டமா நடைபெற போகுது. அந்த நிர்வாகியோட தலைவர் பாபு ப்ரோ அவர் இங்க வந்திருக்காங்க. இவங்க தான் இன்னைக்கு இந்த இவங்க தொழில் செய்யறதுக்கு ஒவ்வொரு பொருளையும் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. ஆனா இவங்க தான் அந்த வியாபாரம் பண்ண போறவங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்க. இன்னைக்கு உங்க நேரத்தை ஒதுக்கி வந்து எங்களுக்கு இவங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க அவங்களுக்கு ஒரு 2-3 வார்த்தைகள் ஏதாச்சும். அக்கா, இது என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிக்கா. நீங்க இதுக்கப்புறம் இதை வச்சு நல்லா மேலும் மேலும் முன்னேறி வரணும்க்கா. ஸோ மக்கள்லாம் வந்து இங்க புக்கே புரந்தும் ஜாலான் பூங்காராயால கண்டிப்பா அக்காவுக்கு முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்க. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து தண்ணி கடை காலையில பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வைக்க போறீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணிக்கு மேல ப்ரோ பழக்கடை வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் பூக்கடை எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ண போறாங்க. அந்த வகையில மக்களாக நீங்க காலையில இருந்து இவங்க கிட்ட இந்த பிரேக்ஃபாஸ்ட் வாங்கலாம், பூவும் வாங்கலாம், சாமிக்கான பொருட்கள் எல்லாம் வாங்குனீங்கன்னா இவங்க அவங்க குடும்பத்தை சிறப்பா கொண்டு வருவாங்க. இது நம்மளுடைய கடமை. புக்கி பிரந்தவங்க உள்ள எல்லா மக்களும் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இவங்களும் வாழ்க்கையில முன்னேறுவாங்க. நன்றி, சூப்பர், மீண்டும் சந்திப்போம். இது நம்மளுடைய சன் ஃபன் ஃபாதர் கிச்சன், மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேர்.